எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, த்ரீ கொஸ்டின்ஸ் நம்மக்கிட்டே நம்ம கேட்டுக்கக்கூடிய த்ரீ கொஸ்டின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த த்ரீ கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, எப்பயுமே நமக்கு வந்து ரெண்டு மனங்கள் உண்டு, உள்மனம் வெளிமனம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வந்து அதை பற்றி ஒரு தனி வீடியோ பார்த்துருக்கோம், டூ வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த உள்மனமும் வெளிமனமும் எப்பயுமே வந்துட்டு சிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கணும், பேலன்ஸில் இருக்காங்கிறது பார்த்துக்கணும். எப்பயுமே வந்துட்டு உள்மனம் ஒரு விஷயத்த சொல்லும், வெளிமனம் வேறு விஷயத்த சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மனசாட்சி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டுப்போம் இல்லையா. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ வந்து நமக்கு இப்போ லேட் நைட் ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு, டயர்டாக இருக்கீங்க, தூக்கம் வருது, சில நேரம் வந்து போய் தூங்கிடலாம் அப்படின்னு தோணும், சில நேரம் வந்து இல்லை 10 மணி தானே ஆகுது, நாளைக்கு சாட்டர்டே தானே, ஸோ படம் பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு எண்ணங்கள் வரும்போது நீங்கள் வந்து எந்த விஷயத்தை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. நீங்கள் திங்க் பண்ணணும், இப்போ எது நமக்கு நல்லது அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் முடிவெடுக்கணும். அந்த உள்மனம் சொல்கிற விஷயத்த நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா, இல்லைன்னா பரவாயில்ல இன்றைக்கி தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை நான் இப்போயே உட்காந்து பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத யோசிக்கிறீங்களா அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட் க்வெஸ்சன் நீங்கள் கேட்கணும் உங்களை நீங்களே. போய் தூங்கிடலாம் அப்படிங்கிறத வந்து தான் உங்களுக்கு உள்மன தாட் வருது அப்படின்னா, நீங்கள் போய் தூங்கிடுறது உங்களுக்கு நல்லது, ஏன்னா உங்கள் எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு வந்து ரெண்டு கேள்விகள், நீங்கள் ரெண்டுன்னு இல்லை நிறைய பாயிண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இது பண்ணலாமா அது பண்ணலாமா நிறைய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது உங்கள் உள்மனத்துக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து நீங்கள் மொதல் பார்க்கணும். இல்லை பரவாயில்ல அது வாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த உள்மனத்துலேருந்து உங்களுக்கு எண்ணங்கள் வர்றது வந்து நிற்க ஆரம்பிச்சிரும், அதிகமாக நீங்கள் வந்துட்டு உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்துட்டு, என்னோட மனசாட்சிக்கு நான் விரோதமாக நடந்துக்கிறேனா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கணும். ஸோ இன்னர் மைண்ட் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேனா அப்படிங்கிறத யோசிக்கணும். செகண்ட் க்வெஸ்சன் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, பவர் நாப் எடுக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா டே டைமில் இப்போ எல்லாருமே வந்துட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது டயர்ட் ஆயிடுவீங்க, எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ கொஞ்ச நேரம்னாலும் கண்ணை மூடி பவர் நாப்னால் போய் படுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்ச நேரம்னாலும் அந்த டயர்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கு கண்ணை மூடி அப்படியே உட்காந்தா கூட போதும். கண்ணை மூடி வெறுமனே உட்காந்துருந்தாலே உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ பவர் நாப் எடுக்கிறீங்களான்னு பார்க்கணும். அதனால் தூக்கம் வந்துச்சுங்கிறதுனால 3-4 மணி நேரம் தூங்குறது அதுவும் ஆபத்தானது, அது வந்து உடலை ரொம்பவே பாதிச்சிடும். அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கிறதும் பாதிச்சிரும் பாடி மைண்ட் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் பவர் நாப் எடுக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. பவர் நாப்னா கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் சும்மா ரிலாக்ஸ் பண்ணிட்டு எழுந்திரிக்கிறது, 1 hour 2 hours தூங்குறது வந்துட்டு ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிவிடும். அதுவும் சாப்பிட்டவனே தூங்குறதுங்கிறது வந்து ரொம்பவே ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். சும்மா உட்காந்த மேனிக்கே மேக்ஸிமம் 15 மினிட்ஸ்க்குள்ளே சொல்லலாம். பவர் நாப்புங்கிறது அதுதான், உங்களுக்கு வந்து அந்த டீப் ஸ்லீப் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் போயிட்டு வந்துடுவீங்க. அது என்னமோ எனர்ஜி வந்து நீங்கள் நிறைய ரீஸ்டோர் பண்ண மாதிரி இருக்கும். அது ரொம்ப டயர்டாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பவர் நாப் எடுங்க. இல்லை உங்களால் படுக்க முடியாத ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா, சும்மா கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து ரீஸ்டோர் ஆகும். பவர் நாப் வந்து ரொம்ப முக்கியமானது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கிறீங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுல எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஹெல்த் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா மைண்டும் வேலை பார்க்காது, அந்த கனெக்ஷன் வந்து போயிடும், மைண்டு பாடி கனெக்ஷன் வந்து போயிடும். ஏன்னா ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஹெல்த்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா மைண்ட் வந்து சரியாக வேலை பார்க்காது, அது வந்து அதுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்னா நம்ம நிறைய கற்றுக்குறோம் இல்லையா. இப்போ வந்து ஒரு சின்ன நம்ம உடம்புல ஒரு சின்ன விஷயம் ஏதோ வந்தோம்னாலே நமக்கு வந்து கூகுள் பண்ணி நிறைய நம்மளை நம்மளே வந்துட்டு யோசித்து டார்ச்சர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் ஸ்டார்ட் ஆகிறது வந்துட்டு ஃபுட்ஸில் இருந்து தான். அதனால நம்ம ஒழுங்காக சாப்பிட்றோமா, பசிக்கும் போது சாப்பிட்றோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பசிக்கும் போது சாப்பிடணும், செகண்டாக வந்துட்டு தவிச்சா தண்ணி உடனே குடிச்சிடணும். இதை ரெண்டையும் நம்ம எப்போ லேட் பண்ணுறோமோ, லேட் பண்ணும்போது தான் வந்துட்டு இஷ்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதனால் சாப்பிட்ற விஷயத்து மேல் ரொம்ப கவனம் வச்சுக்கணும். அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றணும். என்றைக்காவது ஒரு நாள் நேரம் தவறுனா பரவாயில்ல, ஆனால் என்றைக்குமே வந்து லேட்டாக சாப்பிட்றதுங்கிறது வந்து இட்ஸ் நாட்
அக்செப்டபிள், உங்கள் பாடி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அந்த டைமை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆர்கன் கிளாக்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது, ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா எந்த டைமிங்ஸில் எந்த ஆர்கன்ஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அது அக்குபஞ்சர் ஆர்கன் கிளாக்னே இருக்குது. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் அது கூட போய் செக் பண்ணிக்கோங்க கூகுளில். ஸோ அது அந்த மாதிரி நீங்கள் சில விஷயங்கள், பேசிக்கான விஷயங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு உடம்பு வந்து ரொம்ப நல்லா ஆக ஆரம்பிச்சிடும். உடம்பு நல்லா ஆரம்பிக்கும் போது மனமும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா செயல்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் கேட்கும்போது நீங்கள் வந்து நல்லாவே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இவ்வளோ நாள் வந்து நம்ம ரொம்ப நிறைய பேர் எனக்கு ரொம்ப யோசிக்காத மாதிரி, என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப யோசிக்காத மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா லேட் நைட் சாப்பிட்றது, லேட் நைட் தூங்குறது, ரொம்ப தள்ளி தூங்குறது, அதுவும் குழந்தைங்களையும் அந்த மாதிரி பழக்கிறதுங்கிறது வந்துட்டு இது வந்து ரொம்ப அவங்களுக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டத்தை விளைவிக்கும். அதனால் உங்களை யோசிக்க வைக்கிறது தான் என்னோடய வேலை. யோசிச்சிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எந்த விஷயத்தையும் வந்து செய்ய மாட்டீங்க. ஸோ இந்த இந்த வீடியோவில் நம்ம மூணு க்வெஸ்சன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.